தானே இதானே கலெக்டரோட ஃபோன் நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கோகிலா கிட்ட பேசினேன் இந்த நம்பர் எப்பறா உனக்கு கிடைச்சது எப்பயாவது கோகிலா கிட்ட பேசணும்னு சொன்னீங்கல்ல அதான் அந்த நம்பரை புடிச்சேன் எனக்கு அப்பவே இந்த ஐடியா வந்துருச்சுனே அதான் தெரிஞ்ச ஒரு ஆள் கிட்ட இருந்து கலெக்டரோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்தேன் பேசினேன் हलो हलो कोकिला कोकिला वा इधर सर इधर कलेक्टर बैठ जाने आमा सर अंगे इंगे सुंदरकार पुण्य कोकिला ने बेला पकड़ा ने आँगे किटो एक मुख्य मानव विषय सुनो आँगे किटो कुछ पेश लांग ला आ कुछ वही पढ़ने का कोकिला फोन उनके था उन्होंने सुनता करंगला माँ, उनको एक मुख्य मायदा वो पेश नुमा माँ, पेश। ये सुनता करंगला। द पेश। एक कोकी। नंदा नंदा, वो मामा रत्नम पेश रहे। येंन्ना करने पेज ये गानो? எப்படிரா இந்த மாமா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்றானே ஷாக் ஐடியா யார்மா யார் ஃபோன்ல அது அது வந்து சொல்லுடா ஜல்லோ உன் புருஷன் தான் பேசுறேன்னு சொன்னே ஏதோ முக்கியமான விஷயங்கள் சொன்னாங்களே என்னன்னு கேட்டியா அதா அதா கேட்டிட்டு இருக்கேன் சரி சரி நீ பேசு இப்போ எதுக்கு இங்க ஃபோன் பண்ணே என்னடா சென்னோ எடுத்து உடனே விஷயத்தை சொல்ல சொல்றேன் உங்களுக்கு கொஞ்சம் பேச வேண்டாம் நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல மரியாதையா போன் வை ஏய் அதுக்குள்ள கோவப்பட்டா எப்படி ஏ கோகி நம்ம கடைசி பையன் எப்படி இருக்கா நல்லா இருக்கானா நீ என்ன கேக்குற ஏய் நடிக்காத நமக்கு மூணாவது பிறந்ததே ஒரு சிங்க குட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தடுப்பூசி போட்டுட்டு கார்ல போனியே அந்த சிங்கக்குட்டிய பத்தி தான் கேக்குறேன் சரி கோகி இப்ப நீ என்ன பண்ற நம்ம சிங்கக்குட்டிய தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு வர இல்ல முடியாது நான் வர மாட்டேன் சரி வரவேடா நான் நீ இருக்கிற வீட்டுக்கு வந்து என்னடா பதிலே காணோம் इन पत् निम्स टाइम को सिंगकुटी को अभी वरल ना अगे वं वा குழந்தையை வாங்கினவங்க கிட்ட போய் என் மாமனுக்கு 1 லட்சம் ரூபாய் பத்தல அதனால இன்னும் 1 லட்சம் ரூபாய் கேக்குறாருனே போய் வாங்கி இப்போ என்ன பண்றது இந்த மனுஷனோட தொல்லையே வேண்டாம்னு தான வீட்டை விட்டு வந்த இப்படியோ என்ன கண்டுபிடிச்சிட்டு குழந்தையோட வாங்குறானே போகலனா இங்கே வந்துருவேன் மிரட்றா ஐயோ இங்க அவன் வந்து குழந்தைக்கு அப்ப நான் தான சொல்லிட்டா அப்புறம் கங்காவோட நிலைமை ஆஹா அப்படி ஆகி விட கூடாது எப்படியாவது என் புருஷன் வாய அடைக்கணும்
ராமு ராமு இங்க வா சொல்லுங்கம்மா ராமு அண்ணாச்சி கடைக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் மளிகை லிஸ்ட் எல்லாம் கொடுத்து விட சொன்னாரு நீ போய் அங்கே இருந்து வாங்கிட்டு வந்துரு சரிங்கம்மா ஒரு நிமிஷம் அம்மா நானும் குழந்தைய தூக்கிட்டு அப்படியே பார்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் பார்க்குக்கா இப்ப எதுக்கு அங்க போகணுங்கிற அது ஒண்ணும் இல்லம்மா குழந்தைக்கு வந்து கொஞ்சம் காத்தோட்டமா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு பார்க் பக்கத்துல தானம்மா இருக்கு போயிட்டு வந்துடுறேன் சரி சரி கவனமா போயிட்டு வா ராமு போகும்போது கோகிலாவை பார்க்ல விட்டு போயிடு வரும்போது கூட்டிட்டு வந்துடு சரிங்கம்மா பார்த்து பத்திரமா சரிம்மா அழகு தாயி இந்த கொடுமைக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு அது நல்லபடியா செஞ்சிட்டா யாருக்கும் இந்த தீங்கு வராது என்ன பரிகாரம் சொல்லுங்க சாமி உடனே செஞ்சிடுறேன் இது நீ மட்டும் செஞ்சா பத்தாது தாயி யாரோட உறவு வேண்டான்னு அறு தெரிஞ்சாங்களோ அதனால பாதிக்கப்பட்டவங்க தாயி இந்த பரிகாரத்தை செய்யணும் செய்வாங்க என் பொண்ணு கண்டிப்பா செய்வாங்க பெத்த பொண்ணோட உறவு வேண்டான்னு சொன்னதுனால பொண்ண பெத்த தாயான நீங்களும் உங்க கூட பிறந்த ரத்த சம்பந்தமான உங்க அண்ணனும் உங்க பொண்ணு பரிகாரம் பண்ணும்போது கூட இருக்கணும் தாயி பொண்ணோட தாயும் பொண்ணோட தாய் மாமனும் இருந்துதான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்பதான் இதுக்கு பலன் கிடைக்கும் சரிங்க எங்க அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எல்லாரும் சேர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் பரிகாரம் எப்படி பண்ணணும் சொல்றேன் கேட்டுங்க தாயி சொல்லுங்க இதெல்லாம் தவறாம செஞ்சிடுங்க தாயி வரப்போற சங்கடம் எல்லாம் சூரியனை பார்த்த பணி போல நீங்கிடும் தாயி சரிங்க நான் கண்டிப்பா செய்யறேங்க சரிங்க தாயி ராமசாமி ஐயா சொல்லுங்க ஐயா மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு சரிங்க லாரி வந்த உடனே தேங்காய் எல்லாம் ஏத்தி விட்டுருங்க சரிங்கய்யா சரிங்கய்யா அண்ணே அண்ணே என்ன முத்தரசி ஏன் இப்படி அரக்க பறக்க ஓடியாடுற அண்ணே கார்த்தியும் இளவஞ்சியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்களா அப்போ அந்த மனுஷன் இன்னைக்கு காச வெட்டி போட்டு அப்ப மகங்கிற உறவை அறு தெரிஞ்சிட்டு வரண்டி மாமா என்ன சொல்ற முத்தரசி குலசேகரன் ஏதோ கோவத்துல அப்படி சொல்றான்னு நினைச்சேன் இப்ப உண்மையிலேயே காசை வெட்டி போட கிளம்பிட்டானா வா இப்பவே போய் அந்த அநியாயத்தை செய்ய விடாம தடுப்போம் அண்ணே அந்த விஷயம் கை மீறி போயிடுச்சு நான் எவ்வளவோ தடுத்தோம் அந்த மனுஷன் காசை வெட்டி போட்டுட்டாரு அண்ணே நான் 10 மாசம் சுமந்து பெத்த மகளை காசு வெட்டி போட்டு யாரு தெரிஞ்சிட்டானே அந்த படுபாவி முத்தரசி இப்ப அழுதுகிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல காசு வெட்டி போட்டா அதுக்குன்னு செய்ய வேண்டிய பரிகாரம் இருக்கு அதை செஞ்சா எல்லாம் சரியாயிடும் நீ எதுக்கும் பயப்படாத வா பூசாரி கிட்ட பரிகாரம் என்னன்னு கேட்டு அதை உடனே செஞ்சா அண்ணே இருங்கண்ணே பூசாரி கிட்ட நான் கேட்டுட்டேனே அது உங்ககிட்ட சொல்லி உங்களை கூட்டிட்டு போலாம் தானே வந்தேன் அப்படியா சரி வா போலாம் டிரைவர் வண்டி எடுப்பா காசை வெட்டி போட்டதும் அண்ணன் கிட்ட சொல்லி பரிகாரம் பண்ண காட்டு மாரியாத்தா கோயில்ல அறுத்து விட்ட உறவு இல்லைன்னாயிடுமா அட போடி கண்ணு
என்னடா செல்லு பயந்துட்டி? நம்ம ரெண்டு பேரும் பேசுறத யாரும் பார்க்க கூடாதுன்னு தான் யாரும் இல்லாத இந்த கோயிலுக்கு வர சொன்ன. ஆனா நீங்க வந்தது பயந்து நடுங்கிட்டியே. பாரு முகல எப்படி வேர்த்திருக்கு. இந்த தொடச்சுக்க. இவன் தான் நமக்கு பிறந்த சிங்கக்குட்டியா? இல்ல. ஏய் இவன் தான் எனக்கு பிறந்த சிங்கக்குட்டி. காட்டு உன் முகத்தை பாக்க. கோகே குழந்தை முகத்தை காட்டு கோகே. இது பாரு, இது ஒண்ணு உன் குழந்தை கிடையாது, இது கலெக்டர் வீட்டு குழந்தை. கோகே இந்த நிமிஷம் இது கலெக்டர் வீட்டு குழந்தைதான். நான் இல்லைங்கள, ஆனா இது நமக்கு பிறந்தது தானே. நம்ம வாசுவையும் காவியாவையும் ஹாஸ்டல்ல போய் பார்த்தேன், அவங்கள உறுதியா சொன்னாங்க இது அவங்க தம்பி பாப்பா தான். அப்ப அது உண்மையா தானே இருக்கு? யோ இஷ்டத்துக்கு பேசாத, இது கலெக்டர் வீட்டு குழந்தை, இத கவனிக்கிறதுக்காக தான் நாங்க ஆயாவா சேர்ந்திருக்கேன், போதுமா? இதெல்லாம் நம்பற மாதிரி இல்லையே. ஓகே இது நம்ம குழந்தை இல்ல கலெக்டரோட குழந்தைங்கற. அப்பயே நான் உன்னை கூப்பிட்டதுக்கு நீ இந்த குழந்தையோட இங்க வந்த. ஹே எங்க இடிக்குது? யோ நீ அங்க வந்த ஏதாவது உளறி போ. ஐயோ குழந்தை. ஐயோ ஓகே ஓகே ஏய் குழந்தை வா. ஓம் குழந்தை கலெக்டர் குழந்தைன்னு சொன்னே. பூச்சி நான் சொல்லி தாண்டி தூக்கிட்டு போறான் வட்டுமா? அண்ணே வாங்கண்ணே சீக்கிரம் சாப்பிடு சீக்கிரம். பாத்துப்பா பாத்து வாங்க. சரிங்க ஐயா பாத்துடி முள்ளு கிடக்குது. சரிங்க மாமா. அம்மா தாயே பரிகாரத்தை நல்லபடியா ஏத்துக்குமா? புத்தரசி அண்ணே பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலே. பெத்த தாய் உன் கையால மஞ்சள் பொடியை கொடுக்கணுமா? தாய் மாமா அதை அள்ளி நெருங்குட தண்ணீர்ல கரைக்கணும் தாய். மஞ்ச கரைச்ச குடத்துல தாய் மாமா கையால வேப்பில கட்டணும் தாய். ஆத்தாளுக்கு ஆராதனை காட்டின பிறகு உறவு அறந்த உங்க மக அந்த குடத்தை தோல்ல சுமந்து ஆத்தாவை 108 தடவை வளம் வந்து
அந்த மஞ்சள் தண்ணியால தலை முழுகணும் தாய். தலைய பிடிச்சுக்க. தாயே இந்த பரிகாரத்தை ஏத்துக்கம்மா. அதெல்லாம் எடுத்துங்க. சரிங்க ஐயா. தெரியுமா நல்ல கும்பிட்டுக்க அம்மா. வாம்மா வாங்க வா பார்த்து பார்த்து வா. இது நம்ம குழந்தைதானும் வாயில இருந்து வரவேக்க எப்படி நாடகம் ஆடுன பாத்தியா? அத இல்ல உண்மை தெரிஞ்சிருச்சுல, நான் வீட்டுக்கு போறோம். குழந்தை கூட நோ 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 நோ. இந்த உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? கையில காசு பார்க்க வேண்டாமா? என்னடி முறைக்கிற? குழந்தைய தானமா வாங்கியிருக்கானே கலெக்டர் செல்வக்கண்ணன், அவனுக்கு போன் பண்ணு.